ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பேலன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி. நம்ம நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் போகும்போது ஃபோட்டோ எடுத்த ஒரு ஒரு டிக்லேயும் பார்த்தீங்கன்னா சில ரெட் டிண்ட் இல்லைனா க்ரீன் டிண்ட் போட்டுருந்தே. ஸோ நம்ம அந்த கலர் எப்படி ஃபோட்டோஷாப் மூலயமா எடுக்க முடியும்னு பார்க்க முடியும். அதுக்கு நம்ம கேமரான்ற ப்ளக்கினை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கேமரா ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேயரை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்துருக்கும். இப்போது இது எதுக்குன்னு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினா நம்ம எந்த ஃபில்டர் எது அப்ளை பண்ணாலும் திருப்பி ரீஒர்க் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுவும் நான் எப்படின்னு காட்டுறோம். இப்பயே நம்ம இப்போ அந்த கேமரா ஃபில்டர் அப்ளை பண்ணப்போம். ஃபில்டரில் கேமரா தான், இதில் நம்ம ஒரே ஒரு கிளிக்கில் ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பேர் வந்து ஒயிட் பேலன்ஸ் டூல். அது இந்த இடத்துல இருக்குது, இதுதான் ஒயிட் பேலன்ஸ் டூல். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கரெக்டாக பேலன்ஸ் கிளிக் பண்ண போகணும். ஒயிட் ஏரியா இங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஒரே ஒரு கிளிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சு, அந்த ரெட்டிஷ் பிங்கிஷ் மேலே கலர் போயிடுச்சு. அது ஏன் இங்கேயே பாருங்கள், நம்ம டெம்பரேச்சரும் டிண்டும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. டெம்பரேச்சரு எல்லோஸ்லேருந்து ப்ளூக்கு மேலே இருக்குது, -48. டிண்ட்டு வந்து நியான்லேருந்து -47 க்ரீன் சைடு வந்துருக்கு. இதில் ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கு. ஓ, நம்ம ஓகே கொடுத்துடலாம். இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கள நான் சொன்ன கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா அந்த ரீஒர்க் பண்ணியோ உங்களுக்கு இங்கே ஸ்மார்ட் ஃபில்டர்னு வந்துருக்கு. ஸோ கேமராவை ஃபில்டர் இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு அந்த கேமரா ஃபில்டர் ரீஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் ஏற்றிக்கலாம், ரெசல்யூஷன் ஏற்றிட்டு நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேன்னு கொடுத்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சில ஃபில்டர்ஸ் போட்டு ஃபோட்டோ ஒன்றும் கொஞ்சம் நல்லாவாக ரெடி பண்ணலாம். அதில் லுக்அப் டேபிளே போகணும். இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இருந்த இமேஜையும் இப்போ இருக்க இமேஜும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இருந்த இமேஜ் தான் நம்ம இது கேமரா ஃபில்டர் வச்சு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எஃபெக்ட்ஸ் போட்டுருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இதில் இதோட வார்ம் அதிகமாக இருக்குது. ஸோ அதே சேம் டெக்னிக் ஒயிட் பேலன்ஸ் டூல் கிளிக். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.